ஒரிஜினலாவே நான் வில்லன் மாத்தவன் நம்பல பேர். இப்போ நித்யானந்தா ஒரு கற்பழிப்பு குற்றவாளி, பெண்களை மட்டும் கற்பழிக்கல ஆண்களையும் கற்பழித்த ஒரு குற்றவாளி. இது வந்து எனக்கு ஒவ்வொரு மீடியாலையும் இந்த கேள்வி கேட்கும் போது எனக்கு சிறப்பாக நடித்த மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் இவங்க என்ன பரமசிவன்றான், அவன் ஒரு பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, கேடு கெட்ட பொம்பளை பொறுக்கி நாய். அந்த வன்மம் பிடித்த ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடிய மிக கேடு கெட்ட நாய். அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன ஃபோன் வருதுன்னா, நீங்கள்லாம் பாத்ரூமில் குளித்தது மற்றது எல்லாத்தையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம், வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், அதை நாங்கள் வெளியிட போகிறோன்னு ஒரு பெண் சன்னியாசி 500 கோடி 10,000 கோடி நான் கொள்ளையடிச்சேன் வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. ஏன் உனக்கு அறிவு இருந்ததுன்னா எனக்கு எகைன்ஸ்டா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து தொலைய. சரிப்பா, சுதந்திரமா இருக்கிறவங்களுக்கு யார் கார் வச்சு நேபாள் வழி அழைச்சிட்டு போனா, யார் விசா வாங்கி கொடுத்தா, அது எப்படி சுதந்திரமா இருக்கிறவங்க உன்னுடைய கச்சேரிக்கு பக்கவாதி வாசிப்பாங்க டெய்லி? அந்த பெண்களுக்கு அந்த உடம்புல அங்கங்களை மிக கேவலமான முறையில பார்ப்பதற்காக அதுக்காக மாத்திரை கொடுத்த பரதேசி நாய், செருப்பால் அடிக்கணும் அந்த நாயை. மருந்து மாத்திரைகள் மட்டுமா இல்லை அவங்கள நிர்வாண படங்கள் எடுத்து தன்னை காண? ஐயோ, அது அடுத்த லெவலுங்க. அதை நான் என்ன எப்படி சொல்றது, நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நடந்ததுன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்க, தைரியமா இருந்தா வந்து தொலைங்கினேன். நான் ஏன்டா படுத்துறீங்க? இந்த போராட்டத்துக்கு நடுவில் என்னுடைய முதலாம் குழந்தை வீடியோ வெளியிடுது. இதை உடனடியாக யாரோ உட்காந்து இந்த பழைய வீடியோ புதிய வீடியோன்னு சொல்லி ஒரு குரலை கிளப்புறாங்க. இப்போ இதுக்கு நடுவில் இந்த எஸ்வி சேகர் மாதிரி இருக்கிறவங்க, அவர் ஒரு ஹிந்து சன்னியாசி, ஹிந்து சாமியார், ஆட அறுவகட்ட முண்டங்களா, உன் வீட்டில் உன் மனைவியை தாலி எடுத்துட்டு ஓடி போறான், அவனை பிடிச்சி பார்க்குற, என்ன மாதிரி விபூதியும் கொட்டையும் போட்டா, ஆஹா நீ ஹிந்து நுட்டுடுவியா, என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? வணக்கம் சார். வணக்கம். நித்யானந்தாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சொந்த இழப்புகளை தாண்டி நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. 2010 வந்து முதல்ல லெனின் கருப்பன், ஆர்த்தி ராவ், வினய் பரத்வாஜ், அப்புறம் இன்னொரு பொண்ணு, இவங்கெல்லாம் உள்ளடக்கின ஒரு வழக்கு வந்து நித்யானந்தா மேலே ரேப் கேஸ் வந்து விடுதி ராம்நகர் காவல் நிலையத்தில் பதிவாகுது. நீங்கள் 2013 தான் போகிறீங்க, 2013 குழந்தைங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் திரும்ப போகிறீங்க. இதெல்லாம் உங்களை பாதிக்கலையா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஏன்னா ஒரு கம்பெனியுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய அளவுக்கு மதிநுட்பம் நிறைஞ்ச நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் நீங்கள் இன்றைக்கி வந்து ரெஃபரன்ஸுக்கு போகிற காலகட்டம். நெட்டில், இன்டர்நெட்டில் பாஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ப்ரெசன்ட் என்ன சொல்கிறாங்க, ஃப்யூச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது. இப்போ நித்யானந்தா ஒரு கற்பழிப்பு குற்றவாளி, பெண்களை மட்டும் கற்பழிக்கல ஆண்களையும் கற்பழித்த ஒரு குற்றவாளி அப்படின்ற புகார் வந்து வழக்காகவே நீங்கள் அந்த 2013 காலகட்டத்தில் அவன் இடையில் கொஞ்சம் ஸ்டே வாங்கிட்டு இருந்தான். அந்த ஒரு வழக்கு நக்கீரன் உட்பட பல பத்திரிகைகள் வந்து அது மிக பெரிய அளவுக்கு தமிழ் மீடியாவும் நேஷ்னல் மீடியாவும் போட்ட ஒரு விஷயம். இது உங்கள் கண்ணில் ஏன் படலை? இது வந்து எனக்கு ஒவ்வொரு மீடியாலையும் இந்த கேள்வி கேட்கும் போது எனக்கு சிறப்பாக நடித்த மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் இப்போது உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது அதனுடைய தீர ஆராய்ஞ்சு பார்த்து தான் வாங்குவோம். ஒரு பொருளை வாங்கும்போது, காசு கொடுத்து வாங்கும்போது, அதுவும் என்னுடைய குழந்தைகளை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் விடுறோன்னா, அதுவும் இவ்வளோ பெரிய புகார் சொல்லப்பட்ட இடத்துல விடுறோன்னா அவ்வளோ ஈஸியாக யாரும் நம்ப மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல திருச்செங்கோட்டில் வந்து ஒருத்தர் சதானந்தான்னு நம்ம சொல்லுவோம், அவர் ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க பிஸ்னஸ் குடும்பம். அந்த பிஸ்னஸ் குடும்பத்திலேருந்து வந்திருக்கார் அவர். அதை தாண்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு யூஎஸ்ஏல இருந்த சிவா அப்படின்னு சொல்லி, ஷிவுன்னு நாங்கள் சொல்லுவோம், அவங்க அவங்க ஃபேமிலி. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ராமநாதன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலி. இந்த மாதிரி பல பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் வந்தவங்க. ஒரு ஒரு ஊர்லேயும் நான் சொல்கிறேன், இவங்க எல்லாரும் அவர் பக்கத்தில் நின்று நல்லா இந்த இடம் தான் நமக்கு, எனக்கு அது ஒரு தவறான முடிவாக தான் நான் யோசிக்கிறேன், நான் தவறான முடிவு தான் நான் எடுத்திருக்கேன், ஆனால் அதை தவிர ஜஸ்டிஃபைலாம் நான் பண்ணவே இல்லை. ஆனால் பின்புலத்தில் அன்னைக்குலேருந்து இன்னி வரைக்கும் அவர் பின்னாடி இருந்து இவங்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இன்னி வரைக்கும் இருக்காங்க. அப்போ நம்ம யாரை வச்சு நம்புகிறோம்? என்னுடைய ஒரு தப்பு, அந்த தப்பு திருப்பி இன்னொருத்தர் பண்ணக்கூடாது, நானே தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் ரெண்டு பக்கமும் அவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க. நான் இதே என்னுடைய வாயால் நித்யானந்தரை பாராட்டி நிறையா பேசியிருக்கேன். அந்த சமயத்தில் உள்ளே இருந்தபோது இதே நோய் குலம் உண்மை, உண்மையாக இருந்த உண்மையாக அவர் தான் எனக்கு எல்லான்னு. ஆனால் இப்போ தான் எல்லாமே திட்டமிட்ட பரப்பப்பட்ட பொய்ன்னு தெரியுது. என்னுடைய ஹிருதயத்தில் இந்த மாதிரி நடந்து என் குழந்தைய வச்சு அவர் சொல்ல வச்சுருக்காரு.
இப்போதான் ஒன்றுண்ணா நம்ம குழந்தை நம்மக்கிட்ட போய் சொல்லணும் எப்படி தெரியும். இப்போ என் குழந்தை வந்து எனக்கு எதிர்த்தாப்படி இத்தனை விஷயங்களை சொல்லும்போது அடப்பாவே இவன்லாம் ஒரு இவன் மனுஷனே கிடையாதுங்க, அப்புறம் தானே இவனை ஹிந்துன்னு சொல்கிறது சன்னியாசின் சொல்கிறது, அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பிறவி. இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க, 18 வயசுக்கு மேலே எடுத்து இனிமேல் அவங்க மேஜர் ஆகிட்டாங்க, அதனால் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம், நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்களும் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 18 வயசுக்கு மேலே ஆனாலும் பரவாயில்லை, அவங்க என் கண்ணுக்கு முன்னாடி காமிச்சு அப்பா நான் இனிமேல் இங்கேயே கண்டினியூ பண்ணுறேப்பான்னு சொல்லட்டுமே, அதை சொல்கிறதுக்கு விடாமல் அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஏன் கடத்திட்டு போனோம், என் கண்ணில் காமிக்காமல் ஏன் கடத்திட்டு போனோம், அதுதான் என்னுடைய கேள்வி. இப்போது ஒரு உண்மையான சன்னியாசி, ஒரு வேளை அந்த அந்தாலும் சன்னியாசி கிடையாதுங்க, அதுக்கப்புறம் ஒரு வேளை ஒரு உண்மையான மனிதத்தன்மை உள்ள, மனிதாபிமானம் கூட வேணாம், மனிதத்தன்மை வேறு மனிதாபிமானம் வேறு, இந்த மனிதத்தன்மை உள்ள ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கணும், இவங்க என்ன பரமசிவன்றான், அவன் ஒரு பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, கேடு கெட்ட பொம்பளை பொறுக்கி நாய், அந்த வன்மம் பிடித்த ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடிய மிக கேடுகட்ட நாய். ஏன்னா அவ்வளவு ஆபாசமான விஷயங்கள், பலவிதமான ஆதாரங்கள் அவங்களே படம் பிடிச்சி வச்சுருக்காங்க. இதை விட கூத்து வெளியே எங்கேயா நடக்குமா, அவங்களே படம் பிடிச்சி வச்சு ஒரு அருவறுப்பான விஷயத்த எப்படி எத்தனை அருவறுப்பான விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் குஜராத் கோர்ட்டில் தாக்கல் பண்ண ஒரு அஃபிடவிட்டில் சொல்கிறீங்க, இந்த குருகுல் பள்ளின்ற அடிப்படையில் வந்து செக்ஸ் விஷயத்தில் காமலீலைகளை அவர் ஈடுபடுறாருன்னு ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கீங்க, அந்த அஃபிடவிட் என்ன சார், அது கொஞ்சம் சொல்லலாம். இப்போது அது எப்படி பொதுமக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து அங்கே ஒரு சின்னதாக ஒரு பணி செய்கிறாரு, அவருக்கு ஒரு பணி உரிமம் கொடுக்குறாங்க, அதாவது பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க, பணம் தரலை அப்படின்ன உடனே அவங்கள ஆளை வச்சு அடிக்கிறாங்க. இது எங்கேயாவது நடக்குமா, நடக்குது. நடந்ததுக்கப்புறம் அவர் கோர்ட்டுக்கு போகும்போது அந்த வீட்டு அம்மாவுக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன ஃபோன் வருதுன்னா, நீங்கள்லாம் பாத்ரூமில் குளித்தது மற்றது எல்லாத்தையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம், வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், அதை நாங்கள் வெளியிட போகிறோன்னு ஒரு பெண் சன்னியாசி இந்த மாதிரி மிரட்டுறாங்க. எங்கே இதெல்லாம் எனக்கு இப்போ இந்த நான் வெளியில் வரக்கூடிய ப்ராசஸில் எனக்கு தெரியுது. கடந்த செப்டம்பர் மாதத்தில் மிக தீவிரமாக நான் வெளியில் வரணும்னு முடிவு பண்ணி போராட்டம் ஆரம்பித்த காலகட்டத்தில் எத்தனை எவிடன்ஸ் நான் நோக்கி வருதுன்னா அவ்வளோ வருது. அதில் முக்கியமாக ஒரு பெண் சன்னியாசி, தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் சன்னியாசி அந்த ஆசிரமத்தில் இருக்காங்க. பல இடங்களில் அந்த அம்மா வந்து கற்பழிப்பு வழக்கு போட்டிருக்காங்க பல பேரில். அது எப்படிங்க, ஊர் ஊராக எங்கள் என்னை கற்பழின்னு போவாங்க, இன்னும் இந்த கற்பழிப்பு அவங்க எஃப்ஐஆர் கொடுப்பாங்களா, என்ன பேச்சுது, ஏன் நித்யானந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகளை பார்த்தே கற்பழிக்கு போவாங்களா எல்லாரும், என்னம்மா நடத்திட்டு இருக்கோங்க. இப்போ என்னன்னு வந்து பல இடங்களில் பேசுறத பார்த்து எனக்கு கற்பழிப்பு வழக்கு போடணும்னு ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ நான் உங்கள் இடத்துக்கு வந்திருக்கேன்னா வரத்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி எங்கேயாவது என்னுடைய நான் போன வீடுகளுடைய ஆசிரமத்தை சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிருப்போன்னு வச்சுங்களேன், அந்த ஃப்ளாட்டில் கீட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் இருக்கான்னு தேடுறது, ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு நான் கற்பழிக்க போனேன்னு சொல்லி வழக்கை ஜோடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. நாம் முதல்ல தெரியாதனமாக ஒரு இடத்துக்குள்ள போய் விழுந்துட்டோம், விழுந்து நாம் வெளியில் வந்துடுறதுக்கு வந்து ஒரு 3-4 மாதம் போராடும் பொழுது எத்தனையோ விஷயங்கள் வெளியில் வருது. அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய மகளுடைய மொபைல் ஃபோனில் பார்த்த அதிர்ச்சியான விஷயம், அதுலேருந்து தான் இந்த சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய 2வது பெண் இன்னைக்கு அங்கே அவளை தான் கடத்திட்டு போயிருக்காங்க, அவள் தான் என்னை வந்து அழிச்சிட்டு போன்னு சொன்னது. இப்போ நான் இதை பேசுகிறேன் இல்லையா, இதை பார்த்துட்டு கூட அவளுக்கு ஏதாவது ஆபத்துன்னா கூட எனக்கு காப்பாற்றுறக்கால் கிடையாது இந்த குழந்தையை பாவம். ஏன்னா அந்த குழந்தை தான் வந்து இந்த மொபைலை பார்த்தோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன். என்ன இருந்தது சார் அதில் வந்து, ஒரு நித்யானந்தர்கிட்டேருந்து ஒரு அருவறுப்பான ஒரு மெசேஜ் வந்துடுச்சு. நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது அதில் தப்பான ஒரு ஆபாசமான ஒரு ஃபோட்டோவும் அதுக்கு கீழே ஈமோஜி என்று சொல்லப்படக்கூடிய அசிங்கமான அருவறுப்பான சில அந்த இதெல்லாம் வந்திருந்தது. டக்கு டக்குன்னு வந்துருச்சு. அவள் வந்து அதை டக்குன்னு கையில் வாங்கிட்டு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. இந்த குழந்தை அப்பா என்னை இங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுங்க அப்படிங்கிறான். அதில் தான் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இந்த பக்தி பிரியா அப்படிங்கிறவங்களும் பிராணப்பிரியா அவங்களும் இவங்க எல்லாருமே வந்து எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, எங்கே போனாலும் நமக்கு தெரிஞ்சவங்களுடைய குழந்தைங்களாக இருக்காங்க. இன்றைக்கி அவங்க வந்து 2 சன்னியாசி உள்ளே இருக்காங்களே, இந்த 2 சன்னியாசி உள்ளே வச்சு நான் இன்னொன்று கேட்குறேன், ஒரு ஜென்ரலாக எல்லாருக்கும் புரியறதுக்காக கேட்குறேன், ஏன் 2 குழந்தைங்க அப்பா நான் கேட்குறேன் என்னை கொடுக்க முடியாதுங்கிற அடப்படுவாவி, இந்த 2 சன்னியாசி உள்ளே அரெஸ்ட் ஆகி உள்ளே உட்காந்துருக்காங்க, உனக்கு யார் முக்கியம், நீ இவ்வளோ பெரிய பொறுப்பில் ஒன்றை நம்பி படைச்ச என்னோடய 2 குழந்தைய நான் கேட்குறேன், இன்னும் 2 ஃபேமிலி அதை தாங்கி இருக்கக்கூடிய 300-400 குழந்தைங்க, நான் அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன்,
ஆர்கனைசேஷனை தாண்டி என் ரெண்டு பொண்ணை உள்ளே வச்சக்கூடிய அவசியம் என்ன? அதுக்கு அவன் சொல்கிறது வந்து என்னென்னா, உங்கள் குழந்தைகளை வந்து 14 வயசில் வந்து நித்யானந்தா கற்பயிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்கோ சட்டத்தில் நீங்கள் வழக்கு போடுவீங்க அப்படின்ற ஒரு த்ரெட் இருக்கிறதுனால தான் நான் வந்து அவங்கள வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி உங்கள் பொண்ணுங்கள் வீடியோவில் பேசும்போதும் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி, நான் எந்த ஹார்மும் சாமிக்கு எதிராக பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஓப்பன் அஃபிடவிட் கொடுங்கோ அப்படின்னு தாங்க. இப்போ பாருங்களேன், எனக்கு இந்த இந்த சமயத்தில் தான் இந்த வார்த்தையை வந்து எஸ்வி சேகர் மாதிரி ஆட்களுக்கு அதில் வேணும். ஒரு பக்கம் நான் வந்து ஏதோ பணங்களை கொள்ளையடிச்சதா, 100 கோடி 200 கோடி கொள்ளையடிச்சதாக என் குழந்தையே சொல்கிறான்னு இவர் வந்து சர்டிஃபிகேட் தராரு. யார்? மாமா எஸ்வி சேகர் தராரு. இந்த மாமா இந்த அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசித்து பார்த்துருக்கணும். அந்த குழந்தைங்க அதே இடத்துலையே இன்னொன்னு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா என்னை வந்து போஸ்கோ சட்டத்தில் அந்த ஆள் மேலே கேஸ் போட சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் இது உண்மையாக இருக்கணும், அது பொய்யாக இருந்தால் அதுவும் பொய்யாக இருக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் இவர் தானே வந்திருக்காரு. யாராவது என் பொண்ணை கொடு அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற சமயத்தில் போஸ்கோங்கிற சட்டத்தை பற்றி இங்கே நிறையா தமிழ்நாட்டுக்கு படித்தவங்களுக்கே தெரியாது. 18 வயசு குழந்தை, ஆசிரமத்தில் வந்த குழந்தை, அந்த குழந்தை தன்னுடைய வீடியோவில் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி எங்கள் அப்பா இப்படி பொண்ணுவார்னு சொல்கிறது அப்படின்னா, அப்போ யாரோ பின்னாடின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அந்த அறிவு கூடவா இவங்களுக்குலாம் இல்லை? ஒரு வேளை நான் போடுறதா இருந்தால், இப்போ என்கிட்ட 3வது குழந்தை வந்திருக்கால, நிச்சயமாக போடத்தான் போகிறேன், அது போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், அது அப்புறம் வச்சுக்கலாம், போடுறோமா இல்லையான்னு. நான் என்ன கேட்க வரேன், ஒரு எங்கள் அப்பன் குதிருக்குள்ளே இல்லைன்னு யாரும் சொல்லுவானா? ஏன் இந்த ஆள் வந்து அது அது நான் போட மாட்டேன்னு எழுதி கொடு? என்னையா சட்டம் அது? என் பொண்ணை கேட்டாக்க இத்தனை நாள், 18 வயசுக்கு மேலாச்சு, நான் வந்து ஃப்ரீவீலில் வச்சுருக்கேன், அந்த பொண்ணுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற அதே கேடுகட்ட புறம்போக்கு நாய் யார்? இந்த புறம்போக்கும் தன தானே சொல்லிக்கிறானே, அந்த புறம்போக்கு நான் எனக்கும் என் குழந்தைகளும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த புறம்போக்கு என்ன சொல்லுது? அவன் ஃப்ரீவீலில் இருக்கா? சரிடா, ஃப்ரீவீலில் இருக்காடா, ஏன்டா நீ பேசுறதுக்கு மேலே அந்த குழந்தைக்கு பேச வைக்கிற டெய்லி? இது எஸ்வி சேகருக்கு அறிவு இல்லை? யசுசேகர் கொஞ்சமாவது புத்தி இருந்தது, நான் என்ன பண்ணியிருக்கணும்? அப்பா எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர், என்னை கூப்பிட்டு என்னதான் பிரச்சனை என்ன கேட்டிருக்கணுமா இல்லையா? ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரியே 500 கோடி 10,000 கோடி நான் கொள்ளையடிச்சேன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. ஏன் உனக்கு அறிவு இருந்ததுன்னா எனக்கு எகெயின்ஸ்டாக நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து தொலையே. அந்த அறிவு இல்லை, என் குழந்தைச்சு பேரும் பேசுகிறானா? அதுக்கு இந்தாள் மாமா வேலை பார்க்க வந்தானே அவன், இவன் யார் வந்து பேசுகிறதுக்கு? இப்போ சொல்லலாம், அவர் 70 வயசு ஆச்சு, அவர் போய் அவன் இவன் பேசாதீங்க. நான் இப்போ அவன் இவன் பேசுறது காரணத்தோடு பேசுகிறேன். சூடு சொரணை உள்ளவனாக இருந்தா உன்னுடைய கட்சி, நீ சார்ந்திருக்கிற கட்சியவே பிஜேபியவே தரக்குறையாக விமர்சனம் பண்ணிட்டுருக்கான், இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக பேசியிருப்பிருக்கான் இந்த ஆள் நித்யானந்தா. நான் சொல்கிறேன் இந்த புறம்போக்கை, நான் புறம்போக்குன்னு சொன்னேன்னா ஆமாம் அப்படின்னா சொல்ல சொல்லியிருக்கான். நீங்கள் தேவையில்லாமல் அவர் பேரை சொல்லி அவருக்கு நான் சொல்ல, நான் சொல்கிற புறம்போக்குன்னு அவர் தன்னை சொல்ல சொல்லியிருக்காரு. விடுங்க, இந்த புறம்போக்கு இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக, ஆர்எஸ்எஸ்க்கு எகெயின்ஸ்டாக, பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாக, சிவசேனா இத்தனை அமைப்புகளுக்கு எகெயின்ஸ்டாக என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் இந்த புறம்போக்கு? என்னால் இந்தியாவில் இருந்து கொண்டு நான் ஹிந்து விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்னு அவன் சொல்லியிருக்கான். இப்போ நீ அந்த கட்சி சார்ந்திருக்க, நீ ஒரு ஹிந்து, நீ இதை ஒத்துக்கிறியா? ஒத்துக்கலையா இல்லையா? அப்புறம் ரெண்டாவது, அந்த ஆள் வந்து என்னுடைய 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு எனக்கும் அந்த குழந்தைகளுக்கும், அவன் சொல்கிறது எனக்கும் அந்த குழந்தைகளுக்கும் சம்பந்தம் இல்லை, அவங்களா எங்கேயோ இருக்காங்க, எங்கள் சங்கத்து ஆட்களோ நானோ அவங்களுடைய அவங்கள கட்டுப்பாட்டில் வச்சுக்கல அப்படின்னு சொல்கிற இல்லை, ஃப்ரீவில் அவங்களே சொந்தமாக இருக்காங்க, சொந்தமாக அவங்களே சுதந்திரமாக இருக்காங்களாம். சரிப்பா, சுதந்திரமாக இருக்கிறவங்களுக்கு யார் கார் வச்சு நேபாள் வழி அழைச்சிட்டு போனா? யார் வீசா வாங்கி கொடுத்தா? அது எப்படி சுதந்திரமாக இருக்கிறவங்க உன்னுடைய கச்சேரிக்கு டெய்லி வந்து பக்கவாதி வாசிப்பாங்க டெய்லி? அந்த ஆளுக்கு அறிவு கிடையாதுங்க, முழுக்க அறிவு கிடையாது. அவருக்கு ஒரு ஒரு சைக்கோ கபோதி நாய், கேடுகட்ட நாய். இத்தனை நாளாக இந்த மாதிரி வாக்கியங்கள் நான் யூஸ் பண்ணாமல் இப்போ ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, அஃபிடபிட்டில் எவ்வளவு கேவலமாக அந்த பரதேசி புறம்போக்கு பெண்கள்கிட்ட நான் இது பண்ணியிருக்காங்கிறது நம்ம கோர்ட்டில் தாக்கல் பண்ணியா? அதுதான் சார், அந்த கோர்ட்டில் தாக்கல் பண்ணது பப்ளிக் டாக்குமெண்ட். இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் ஓப்பனாக சொல்லாமே சொன்னேன், பெண்களை அதாவது அதில் பாலியல் பலாத்கார எந்த சிறுமி எப்படி ரெண்டு பேர் இல்லைங்க, பல சிறுமிகள்கிட்ட இந்த புறம்போக்கு நாய் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில், அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஹெட் யாரு? அந்த ஆள் அவரே தான். ஆமாம், நிச்சயம். அந்த அது கீழே ஒரு 10-12 பேர் வரைக்கும் அந்த பெண்கள் இருந்திருப்பாங்க, இருக்காங்க. அந்த பெண்களில் சின்ன வயசு பெண்கள்லேருந்து வயசான ஒரு வயசானவங்க வரைக்கும், ரொம்ப வயசில் ஒரு வயசான வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. இந்த பெண்களுக்கு மிக அருவறுப்பான ஆபாசமான பதிவுகளை சொல்கிறது, எடுக்க ஷேர் பண்ணுறது, அதை விட வெக்கக்கேடான
கேடுகட்ட மோசமான விஷயம் என்ன தெரியுமா, எல்லாருக்கும் பாலியல் ரீதியாக பருவமடையக்கூடிய பெண்கள் இருப்பாங்கள, பருவமடைந்த பருவமடையக்கூடிய அந்த பெண்களுக்கு அந்த உடம்பில் அங்கங்களை மிக கேவலமான முறையில் பார்ப்பதற்காக, அது ஆபாசமாக பார்க்கணுன்னா அதுக்கு எப்படியான வளர்ச்சிகள் இருக்கணும்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதுக்காக மாத்திரை கொடுத்த பரதேசி நாய் கும்பிடுறோம், செருப்பால் அடிக்கணும் அந்த நாயை. நான் கொதிச்சு கிடக்கேன், அவ்வளவு ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. மிக கேவலமாக பெண்களுடைய சிறுவயது பெண்களை மிக வக்கர புத்தியோடு இருக்கிறனால மட்டும்தான் அந்த மாதிரி சில மருந்துகள் மாத்திரைகளை கொடுத்து இது பண்ண வச்சுக்க முடியும். மருந்து மாத்திரைகள் மட்டுமா இல்லை அவங்கள நிர்வாண படங்கள் எடுத்து தன்னை கண்டியோ அது அடுத்த லெவலுங்க. அதை நான் என்ன எப்படி சொல்றது, நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லுங்களேன் ஒரு சம்பவம். எப்படி அபிடவிட்ல சொல்லியிருக்கே மாதிரி அபிடவிட், அதாவதுங்க இது எனக்கு வந்து என்ன ஆறுதுன்னா, இது உடனே வேண்டதுமா சொல்லுவாங்க, அங்கேருந்து நக்கீரன்லேருந்து கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வாங்கன்னு நான் பேசினேன், அப்போ சன் டிவியில் இருந்து எப்படி இதே வேலை அவங்களுக்கு. அவன் போட்ட கேஸ் எல்லாம் நிக்கலை, ஏற்கனவே போட்டான் எங்க மேல. நான் வருத்தத்தோட என்ன பதிவு பண்ண, பிளாக்மெயிலாம் போட்டான், அதெல்லாம் நான் புரியிடுச்சு. எனக்கு பிளாக்மெயிலே பிரச்சனை இல்லைங்க, என்ன யார் பிளாக் என்கிட்ட இருந்தால் தானே பிளாக்மெயில் பண்ணுறது, உங்களை பிளாக்மெயில் பண்ணுறது இருக்கட்டும், அவனை பிளாக்மெயில் பண்ணாதான் போட்டான். அதான் இப்போ நான் ஒன்றே ஒன்று எல்லாத்தையும் பதிவு பண்ண விரும்புகிறேன். திருப்பி பல தடவை சொல்லிட்டேன், இப்பையும் சொல்கிறேன், நித்யானந்தாவுக்கு ஆதரவாக தயவு செஞ்சு யாராவது 10 பேர் மானம் ரோஷம் சூடு சொரணை உப்பு போட்டு சாப்பிட்ற ஒரு நல்ல தகப்பனுக்கு பிறந்தவங்களாக இருந்திருந்தீங்கன்னா, ஒரு சில பேர் வாங்க, ஒரு குழுவாக வாங்க, என்ன நடந்ததுன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா அங்கேயே என்ன சிரச்சேதம் பண்ணுங்க, இல்லை ஏதாவது தண்டனை கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். வாங்க, தைரியமாக இருந்தால் வந்து தொலைங்கினேன்டா, ஏன்டா படுத்துறீங்க, குழந்தைகளை வச்சுட்டு ஏன்டா இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க. இப்போ நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், என்னுடைய ரெண்டு குழந்தைகளுக்கு நான் இவ்வளோ போராடுறேன். இந்த போராட்டத்துக்கு நடுவில் என்னுடைய முதலாம் குழந்தை வீடியோ வெளியிடுது, என்னை உயிரோடு பார்க்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு திரட்ட பயமாக இருக்குன்னு சொல்லுது. இதை உடனடியாக யாரோ உட்காந்து இந்த பழைய வீடியோ புதிய வீடியோன்னு சொல்லி ஒரு புரளி கிளப்புறாங்க. ஏன் நீங்கள் அந்த வீடியோவை எப்போ உங்கள் கவனத்துக்கு வந்தது? அன்னைக்கு சாயந்தரம், இன்னைக்கு அதை வெளியிட்டாங்களோ அன்றைக்கி சாயந்தரமே. அது யாரோட ஃபேஸ்புக்லேருந்து வந்தது? ஃபேஸ்புக்கெல்லாம்லேருந்து வரல, நிறைய சுற்றிக்கிட்டே இருந்து ஒரு மீடியாவிலேருந்து வந்திருக்கு. இது எனக்கு அனுப்பிச்சிட்டு இது என்னதுன்னு கேட்டாங்க, நான் உடனே இதை நான் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன், உடனே போலீஸ் கொண்டு போயிட்டேன். இதை விரிவே பண்ணுறது டைமெல்லாம் கிடையாது, உடனே போலீஸ் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இது ஏதோ ஃபேக்டாக தான் இருக்குது. இதனுடைய சோர்ஸ் நான் எந்த போலீஸு? குஜராத்தில், அகமதாபாத்தில். அப்போ அகமதாபாத்தில் தான் இருந்தீங்களா? நான் அகமதாபாத்தில் இருந்தேன், அன்னிலேருந்து நேற்று வரைக்கும் அகமதாபாத் நேற்று வந்தேன். என்னென்னா எனக்கு என்ன வருத்தம்னா, எப்போ பார்த்தாலும் இன்னும் முந்தா நேற்றுக்கு யாரோ ஒரு இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நடுவில் வேறு ஒரு செய்தி, யாரோ ஒருத்தருடைய அக்கௌண்ட்லேருந்து யாரோ அந்த அம்மா வந்து நித்யானந்தக்கு எகெயின்ஸ்டாக ஒரு இது பதிவு பண்ணிடுச்சு. பதிவு பண்ணதுக்கப்புறம் அவன் வீட்டு புருஷன் வந்து ஒரு பெருசாக பதிவு போடுறான், இது வந்து ஜனார்தன சர்மா தான் ஆக்ட் பண்ணி இப்போ இது பண்ணிட்டான். ஏண்டா உனக்கு குழந்தை பிறந்த கூட நானும் அதை இப்போ காரணம் சொல்லுவேன், என்ன பைத்தியகார்த்தனமாக இருக்குது, நான் பரமசிவனா, நீ தானே பரமசிவன் சொல்லிருக்க, அவனை போய் கேள, என்ன எதுக்கு வந்து கேட்குறேன், எதுக்கு எடுத்தா இவன் வீட்டில் என்ன நடந்தால் என்ன வந்து கேட்குறானுங்க. அறுவில் அவனுக்கெல்லாம் 20-45 வயசு ஆகுது, நல்ல பாரம்பரிய குடும்பத்தில் வந்தவன், அறுவ வேண்டாம், அவன் கண்ணுக்கு ஏற்றாப்படி, அந்த ஆள் கண்ணுக்கு ஏற்றாப்படி அத்தனை குற்றச்சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஆள் வந்தான்னா இந்த ஆள் தான் இவன், அதுக்கப்புறம் வந்து இந்த பிராணாசாமி, இன்னும் 2-3 பேர்லாம் இருக்காங்க, அந்த ஹம்சா சாமி இவங்க. ஹம்சா போயிட்டார், தனியா போயிட்டார் இல்லையா? தனியா போனா என்ன, சங்கீதாவோட கொலை வழக்குல அவருக்கு பிரச்சனை இருக்கு, தெரியும் இல்லையா? கூப்பிட்டு கேட்கலாமே. தப்பு பண்ணவன் யாரா இருந்தாலும் இவங்க எல்லாம் தப்பிச்சிட முடியாது, இவங்க எல்லாரும் கூட்டுக்கலவானிங்க. இந்த நிறைய பேரை உள்ள வச்சுக்கிட்டு முன்னாடி நம்ம தனசேகர் ஐயா அவங்க ஃபேமிலி நிறைய விஷயங்கள் தெரியும், அவங்க இப்போ வெளியில் வந்து சொல்ல மாட்டேன்றாங்க, அவங்க வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்தவங்க எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டாக நித்யானந்த சப்போர்ட்டாக இருக்க முடியும்? ஒன்று தான் வெளியில் நினச்சாச்சு, இல்லை உனக்கும் ரஞ்சிதாவுக்கு தான் ஆகலை, இல்லை எப்படி நீ நித்யானந்த சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருப்ப, புரியல, ஏதோ ஒரு விஷயம் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஷிவு அண்ட் ராகினின்னு சொல்லக்கூடிய ஒரு US ஃபேமிலி, அவங்க வெளியில் வந்துட்டாங்க, ஆனால் நித்யானந்த சப்போர்ட் பண்ணுவாங்களாம். நீங்களாம் வெளியில் போவீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா என்ன டீலிங் இருக்குது உங்களுக்குள்ளே? ஒருவேளை நித்யானந்த கொலை பண்ணிடுவேன் மிரட்டி இருக்கலாமோ? என்னை கூட தான் மிரட்டினா, நீங்களாம் என்ன, அப்போ எதுக்கு நீங்களாம் வெளியே அசிங்கமாக இல்லை? தனசேகரை பார்த்து 100 பேர் பயப்படுவாங்க, கன்னிங் பர்சனை பார்த்து கன்னிங் பர்சன், நம்ம எப்படிங்க பயப்பட முடியும்? தனசேகரை பார்த்து யாரும் பயப்படுவாங்களா? அவர் எவ்வளோ பெரிய ஆளுங்க, சாதாரண ஆட்கள் கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, இவங்களை மாதிரி யாராவது இறங்கி ஏகப்பட்ட பெண்களுடைய கற்பை சூறையாடிய விஷயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த ஆள், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவரை பற்றி சொல்லப்படுறது, இதில் எத்தனை பதிவாக இருக்குது குற்றமாக, எத்தனை பேர் குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆர் ஆகிருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன கேட்க விரும்புகிறேன், உள்டாவா, நித்யானந்த ஆசிரமத்திலேருந்து யூஎனுக்கு ஒரு சப்மிட் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 100,000-க்கான பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக சப்மிட் பண்ணியிருக்கு.
இப்போ நான் கேட்குறது என்னுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி அது எப்படி பாலியல் பலாத்காரம் ஆசிரமத்துக்குள்ளே நடக்கும். ஆசிரமத்துக்குள்ளே நடந்தால் நீ தான் சப்மிட் பண்ணியிருக்க, என்கிட்ட இந்த ஆதாரங்கள்லாம் இருக்குது. என்னுடைய பொண்ணை நீ பாலியல் பலாத்காரமாக செய்யப்பட்டதாக நீ சப்மிட் பண்ணியிருக்க, இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக ஹிந்து மதத்துக்கு எகெயின்ஸ்டாக நீ வெளிநாட்டு போகிறதுக்காக என்னுடைய பொண்ணை வச்சு சப்மிட் பண்ண வச்சுருக்க. அதே மாதிரி பல பெண்கள் இப்போ சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஃபாரினில் சுற்றிக்கிட்டு இருக்க நித்யானந்தா கப்பலில் கூட இருக்காருன்னு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல நிரந்தரமாக தங்குறதில்லைன்னு சொல்கிறாங்க, ஜேம்ஸ் பாண்ட் 007 மாதிரி போயிட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போது எத்தனை பெண்கள் சார் அவரோடு இருக்காங்க? கிட்டத்தட்ட ரொம்ப குறைஞ்சபட்சம் வச்சிங்கன்னா மொத்தமாக ஒரு 14 பேர் வரைக்கும் இருக்காங்க. இதை தவிர ரொட்டேஷனில் இந்தியாவிலேருந்து மாலை வழியாக போகக்கூடிய ஒரு வழியும் மொரிஷியஸ் வழியாக போகக்கூடிய ஒரு வழியும் இருக்குது. ஸோ பெரும்பாலான இந்திய தேசத்து பெண்கள் இந்தியாவிலேருந்து போகிறவங்க மொரிஷியஸ் போய் மொரிஷியஸ்லேருந்து போகக்கூடியது. எப்போ தன்னைத்தானே பரமசிவம்னு அவர் சொல்ல ஆரம்பித்தோம் அன்றைக்கி அழிவுகால ஆரம்பம். ரெண்டாவது தான் பரமசிவம்னு சொல்லிவிட்டு பரமசிவன் என்னை காப்பாற்றுறாருன்னு சொன்னால் என்ன அது கான்ட்ரடிக்ஷன் இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். அவருடைய செக்ஸ்டிங் டெக்ஸ்டில் செக்ஸ்டிங் மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தன்னை வந்து அவரை பார்வதின்னா இவர் ஒன்று நான் தான் சிவன் நீ தான் எனக்கு பார்வதி என்னோட வந்து இருங்கிற மாதிரியான டெக்ஸ்டிங்லாம் இருக்குது. நாளைக்கு சொல்லிவிடுவார் இவர், நான் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் அப்படி அனுப்பவே இல்லை, என்னோடய அட்மின் யாரை பார்த்துக்கிருக்காங்கன்னு. எல்லாத்துலேயும் தப்பிச்சுக்கிறதுக்கு அவருக்கு 1008 வழிகள். ஒரு 450,000 ரூபா கொடுத்து இந்த பதிவுகளெல்லாம் அழிக்கணும்னு பார்த்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. அதாவது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து அவங்க அழிக்க முயற்சி பண்ணாலும் குஜராத்தில் பண்ணியிருக்காங்க, எத்தனை கோடி கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து அழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் நம்ம ஆதாரங்களை தாண்டி அப்ரூவல்லாம் கூட நம்ம அப்ரூவராக மாறின விஷயங்கள்லாம் கூட நம்மகிட்ட இருக்குது. இப்போ அதை வச்சு 10 பைசா எனக்கு பிரயோஜனம் இல்லை. என்ன காரணம்னா இன்றைக்கி அங்கே ஆதாரம் அழிச்சிடுவேன், சரி மற்ற ஆதாரங்கள்லாம் ஒரு நாள் இல்லை நாளைக்கு ஆதாரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. இன்னி வரைக்கும் இவர் வந்து பண்ணின அக்கிரமங்கள் 1-2 இல்லை, அவர் வந்து எதிரே பார்க்கல. நான் இந்த மாதிரி ஒரு ஆதாரங்களோட வருவேன் நினச்சி கூட பார்க்கல. யூஎன் கவுன்சில் ரிப்போர்ட் முத முதல்ல இந்தியா கொண்டு வந்து கொடுத்தது நான் தான். இன்னும் பல ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. இப்போது என்கிட்ட ஒரு பேரம் இன்டெரக்டாக பேசுகிறார், என் ரெண்டு குழந்தையோட உயிரை வச்சு விளையாடுறாரு, எனக்கு கொலை மீட்டர் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில். நாளைக்கு இதே மாதிரி எனக்கு போக அந்த நித்யானந்தருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய பல ஆதாரங்களில் அவருக்கு எகெயின்ஸ்டாக இருக்கு இல்லையா, அவர் மாட்ட வச்சோம் அப்படின்னா இந்த ஆளுங்கள்லாம் ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அவங்களோட டீலிங் இருக்குது. இது என்னுடைய இரண்டு பெண் சம்பந்தப்பட்ட விஷயமாக மட்டும் நான் இத்தனை நாள் பார்த்தது இரண்டு பொண்ணு அனுப்பிச்சிருங்க, நம்ம அப்படி தான் நான் ரிக்வஸ்ட் பண்ணேன். ஆனால் இது மேலே போக 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 அந்த நித்யானந்தருடைய ப்ரெஷர்னால இது ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் வருது. இப்போ இந்த 6,000 கோடி ரூபாய் சேர்த்துருக்கு, இவர் எப்படி சேர்த்தார் இந்த 6,000 கோடி ரூபாவும்? பக்தர்கள் கொடுத்ததா இல்லை எப்படி வந்தது அந்த காசு? அதாவதுங்க இதை வந்து நம்ம இப்போது எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா இந்து மதத்தை நம்பி பப்பட்லால் சாவ்லா மனோகர் ஷிண்டே இவங்கெல்லாம் மட்டுமே கொடுத்தது 50-100 கோடின்னு சொல்கிறாங்க, எவ்வளோன்னு தெரியாது. இந்த பணத்தில் அவர் கோவில் கட்டலை, இடமும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அவங்க கோர்ட்டுக்கு கேஸ் போயிட்டாங்க, கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டோன்னே திருப்பி கொடுத்தான். நான் கேட்குறேன் உங்கள் எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கு கூடிய யாராக இருந்தாலும் சரி கொஞ்சமாவது என்னைக்காவது ஒரு சன்னியாசி கோவில் கட்டுறேன்னு 10 வருடங்களாக பணம் வாங்கிட்டு ஏமாத்தினேன்னு பக்தர்கள் கேஸ் போட்டு பணத்தை திருப்பி கொடுத்ததா சரித்திரம் இருக்கா? இவன் வச்சுருக்கான் இவனை நீங்கள் போய் பரமசிவன் நீங்கள் வெக்கமாக இல்லை உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? ஏன்னா நம்ம பண்ண நாளை காலத்தில் எனக்கு ஒரு இடியாக வந்து நிற்கும் அவனை மாதிரி ஒரு புறம்போக்கை உலகத்தில் பார்க்க முடியாது. கிரிமினலுக்கே கிரிமினல் அவன். ஆகையினால எப்போ ஒருத்தன் அவர் பார்த்த ஒரு அப்பாவி சாமி மாதிரி எல்லாத்தையும் நான் புறம்போக்கு எனக்கு நோ வெக்கம் நோ சொரணை நோ ரத்தம் வந்திங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஏன்னா அப்போ தானேங்க வெகுஜனத்தை கவரணுங்க. இப்போது ரஜினிகாந்த் வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு ஒரு மூவி விடுறார், வெளியே விடுறார்னா அந்த படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிகருக்கு இருக்கலாம். ஒரு ஒரு சன்னியாசிக்கு எங்கேயாவது இருக்குமா? கெட்டப்பை மாற்றிக்கிறது, அவ்வளோ பெரிய இதில் தங்கத்தில் போட்டுக்கிறது, கொலோக்கியலாக பேசுறது, அருவறுப்பாக பேசுறது, ஏன்னா சொந்த காசில் சூனி வச்சுட்டாங்கிறது, வச்சுட்டாண்ட ஆப்புங்கிறது, என்னங்க இதெல்லாம் பேச்சு? இப்படிலாம் பேசினா அது கொலோக்கியலாக பேசினா வெகுஜனங்களை கவர்றதுக்காக. அப்போது வடிவேல் அவருக்கு ஏதோ ஒரு ஹீலிங் பவர் இருக்குது, மற்றவங்க மனசை கவர்ற பவர் இருக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது அதை பற்றி நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்க? இப்போ நான் அதெல்லாம் வந்து ஆமான்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை, இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை. ஏன்னா நானே ஏமாந்தானே போனேன், நான் ஏமாந்துட்டேன். அப்போ அவருக்கு அதுக்கு சக்தி இருந்ததுனால தான் நான் ஏமாந்துருக்கேன். சக்தினால் நான் ஏமாந்து உள்ளே போயிட்டேன். நான் ஏமாந்துனேன் எப்போ ரியலைஸ் பண்ணாலும் அந்த ஆளுக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம். ஸோ இடைப்பட்ட காலத்தில் என்னை வந்து ஒரு மயக்கத்தில் நான் இருந்தேன் இல்லையா, அந்த மயக்கத்தில் வைக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குது. இவங்க அத்தனை ஃபாலோயர்கிட்ட நான் கேட்குறது என்ன தெரியுமா, யோ நான் பணம் காசுக்கு போராடலையா,
என்னுடைய குழந்தைங்களுக்கு போராடுற அது கூட புரிஞ்சிக்க சக்தி இல்லாதவங்களாம் ஆன்மீக, இவங்கெல்லாம் எப்படி ஆன்மீகவாதிகளாக இருக்க முடியும்? நித்யானந்தர் சப்போர்ட் பண்ணக்கூடிய அத்தனை பேர் நான் கேட்குறேன், யோ நீங்களாம் ஆன்மீகம் படிக்கிறத வேஸ்ட்டு, என்னுக்கு என்னுடைய குழந்தை 18 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, அவள் உயிரோடு இருக்காளா இல்லைன்னு எனக்கு தெரியாது, ரெண்டாவது நாளைக்கு அந்த குழந்தைக்கு எதாவது ஆச்சுன்னா நீயா வந்து இது கொடுக்க போகிற? இப்போது இவங்கள்ட்ட மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்கக்கிட்ட என்னுடைய குழந்தைக்கு முன்னாடி பல பேர் அந்த ஆளுடைய வலதுகரமாக இடதுகரமாக எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்களாம் இன்றைக்கி எங்கே போனாங்க? காணாமல் போயிட்டாங்களே, எத்தனையோ பேர் காணாமல் போயிருக்காங்க, லிட்ரலி காணாமல் போயிட்டாங்க. சரி, அதே மாதிரி நிலைமை என் பொண்ணுக்கு வந்ததுன்னா இந்த பரதேசிங்களாம் எனக்கு வந்து இது கொடுப்பாங்களா? யார் யாரெல்லாம் இன்றைக்கி அந்த கேடுகட்ட புறம்போக்குக்கு ஃபாலோ பண்ணி யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் வயதெறிஞ்சு நான் சாபம் கொடுக்குறேன், உங்கள் வீட்டில் கட்டாயமாக இந்த மாதிரி சம்பவத்தினால உங்கள் வீட்டில் இழவு விழணும், நீங்கள் நடுத்தர், நான் நடுத்தருன்னு கதறேன், என்னை வந்து நான் பணம் கொள்ளையடிச்சு அதை பண்ணின பரதேசி புறம்போக்கு நாயங்களா, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், என் குழந்தைங்க ரெண்டு பேரும் வராமல் அந்த ரெண்டு பேரையும் உட்காந்து வச்சு அவன் கபட நாடகம் போட்டுட்ருக்கான், நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் வீட்டில் இதே மாதிரி பிரச்சனை வரணும், வரும், ஏன்னா உங்களுக்கு இது புரியல, நீ சாமியாக கும்பிட்றது யார் வேணால் கும்பிட்டுக்கோ, என் குழந்தைய வச்சு எப்படி நீ பேரம் பேச முடியும், என் குழந்தைகள் அனுப்பு, நாளைக்கு என் குழந்தைகளுக்கு எதை ஆச்சுன்னா யார் பொறுப்பு? இதுக்கு முன்னாடி இருந்த மா மணிஷாலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட பெண்கள் காணாமல் போயிருக்காங்க, ஏகப்பட்ட பெண்கள் சன்னியாசியாக வலதுகரமாக இடதுகரமாக இருந்திருக்காங்க, அவங்கெல்லாம் எங்கே இன்னைக்கு? இப்போது இதுக்கு நடுவில் இந்த எஸ்வி சேகர் மாதிரி இருக்கிறவங்க, அவர் ஒரு ஹிந்து சன்னியாசி, ஹிந்து சாமியார், ஆட அறுவகட்ட முண்டங்களாக உன் வீட்டில் உன் மனைவியை தாலி எடுத்துகிட்டு ஓடி போகிறான், அவனை பிடிச்சி பார்க்குற, என்ன மாதிரி இப்போதையும் கொட்டையும் போட்டால் ஆஹா நீ ஹிந்து நுட்டுடுவியா, என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? அவன் ஒரு புறம்போக்கு, அவன் ஒரு போலிச்சாமி, அவன் சாமியாரே கிடையாதுங்க. எந்த ஹிந்து சாஸ்திரத்தில் பெண்களோட சன்னியாசி இருக்குன்னு சொல்லியிருக்கு? சன்னியாசம் வழங்குதல் வேறு, பெண்களோட இருத்தல் வேறு. ரெண்டாவது, மூணாவது, இப்போது என்னுடைய குழந்தையை வச்சுருக்கான், நான் திருப்பி கேட்குறது என்னென்னா, என் குழந்தைக்கு முன்னாடி அவனுடைய என்டையர் ஆசிரம் இதில் குஜராத்தை தகர்க்கப்படும் போது அப்போ அதே மாரி என் குழந்தைய வச்சுருக்கான்னா அப்போ அவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும், அவனுக்கு பணங்காசு அவனுடைய அழிவல்ல, அங்கே இருக்கக்கூடிய டிவோட்டியோட பணங்காசு வீணாக போச்சு, அந்த அம்மா இப்போ நடத்துறேன்னு இருக்கிறாள், அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? டெல்லி பப்ளிக் ஸ்கூல் ஓனர், டெல்லி பப்ளிக் ஸ்கூலுடைய ஓனரு அந்த அம்மா, இவனை நம்பி கோடிக்கணக்கான ரூபாய் தானம் பண்ணவங்க இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. நீ தான் கடவுளாச்சே, நீ ஏன் ஊரை விட்டு ஓடின? பதில் கிடையாது. நீ தான் கடவுளாச்சே, உன்னை நம்பி நான் காப்பாற்றுறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த அம்மாவை நீ ஏன் காப்பாற்றலை? பதில் கிடையாது. நீ தான் கடவுளாச்சே, உன்னை நம்பி தான் நான் வந்தேன், உன்னை நம்பி தான் நான் வந்தேன், நான் வெளியில் தானே வந்து என் குழந்தைய கேட்குறேன், நான் இன்றைக்கி நடுத்துறேன்னு இருக்கிறேனே, அதுக்கு நீ என்ன பண்ண? ஒரு பதிலும் கிடையாது. இப்போ என் குழந்தைங்க உன்னை நம்பி தானே உள்ளே இருக்காங்க, அவங்க உயிர் போச்சு அழுதாங்களே, என்ன பண்ண? ஆக இவன் நம்பி போனவங்கெல்லாம் நடுத்துறன்னு இருப்பாங்கங்கிறதுக்கு நாங்கள்லாம் உதாரணம். 200 வருஷம் வாழ போகிறேன்னா என்ன அவனுக்கு? அதுக்கப்புறம் சொல்கிறான் எனக்கு அசாசினேஷன் நடந்துக்கிட்டே இருக்குன்றான். என்னங்க அது, என்ன உயிரோடு இருக்க போகிறேன் இல்லை, உனக்கு எதுக்கு இதை எடுத்தாலும் அசாசினேஷன், உயிருக்கு பயந்தாங்குழி ஓடி போகிறான், ஏன் நிற்க முடியல தைரியமாக? ஆகையினால் என்னை விட அவனுடைய ஓடி போகக்கூடிய குணத்தினால அவன் தன்னை காட்டி கொடுத்துக்கிறான், இந்த ஆள் நிச்சயமாக சிறைவாசத்துக்கு போகத்தான் போகிற. அப்படி ஒருவேளை சிறைக்கு போகிறதுக்கு பயந்துண்டு, ஒரு சரியான பயந்தாங்குழி இல்லாட்டி இந்த நாட்டோட ஓடி இருப்பான, பயந்தாங்குழி தன்னைத்தானே ஏதாவது மாய்ச்சிக்கிட்டா உண்டு, வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. உடனே அதுக்கும் நம்ம தான் காரணம் சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.